15வது பொதுத் தேர்தலுக்கு வழிவிடும் வகையில் பேரா மாநிலத்தின் சட்டமன்றம் இன்று அதிகாரப்பூர்வமாக கலைக்கப்பட்டது. 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மீண்டும் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாகோப் அறிவிப்பு. இந்திய முஸ்லீம் கட்சியுடன் கூட்டணி அமைத்ததால் கிராகான் தானா ஐர் GTA அரசியல் கூட்டணி தேர்தலில் மாபெரும் வெற்றி பெறும். துன் டாக்டர் மகாதீர் கணிப்பு. நாட்டில் நேற்று COVID-19 பெருந்தொற்று எண்ணிக்கை 1712 பதிவு செய்யப்பட்டது என்று சுகாதார அமைச்சின் COVID-NOW அகப்பக்கம் தகவல். 15வது பொதுத் தேர்தலில் தேசிய கூட்டணி அதன் சின்னத்தை இன்னும் இறுதி முடிவு எடுக்கவில்லை. பர்சத்து கட்சியைச் சேர்ந்த ஒன் சைஃபுல் ஒன் ஜான் தகவல். PJCT கார்பந்து அணியின் விளையாட்டாளர் ராஜேஷ் பெருமாள் சாலை விபத்தில் உயிரிழந்தார். PJCT கார்பந்து அணி ஆழ்ந்த இரங்கல். சயித் சாடிக் சயித் அப்துல் ரஹ்மானின் அரசியல் சொற்பொழிவு நிகழ்வில் கூச்சல் குழப்பம். மோட்டார் சைக்கிள் குண்டர்களால் பரபரப்பு. ரம்பாவ் நாடாளுமன்ற தொகுதியை டத்தோஸ்ரீ முகமது ஹசானுக்கு விட்டுக் கொடுத்தார் கைரி ஜமாலுடேன். 15வது பொதுத் தேர்தலில் தேசிய முன்னணி 191 நாடாளுமன்ற இடங்களில் போட்டியிடுகிறது. தேசிய முன்னணியின் தலைவர் டத்தோஸ்ரீ அமர் ஜைத் ஹமிடி தகவல். தேசிய முன்னணியின் பிரதமர் வேட்பாளர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாகோப் தான். அம்னோ கட்சியின் தேசிய தலைவர் டத்தோஸ்ரீ அமர் ஜைத் ஹமிடி திட்டவட்டம்.